ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் முதல் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட நட்சத்திர வீரர் ஒருவர் களமிறங்கிறது சந்தேகம் இருந்திருக்கு. அது யார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரானது மார்ச் 23 தொடங்குது. இதில் முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதுறாங்க. இந்த போட்டியானது சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்குது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வீரரும் சவுத் ஆப்பிரிக்கா அணியின் கேப்டனான ஃபாஃப் டூ பிளசிஸ் இவர் வந்து முதல் போட்டியில் விளையாடுறது சந்தேகமாகியிருக்கு. அது ஏன் அப்படின்னா, தற்போது ஸ்ரீலங்கா அணியானது சவுத் ஆப்பிரிக்காவோட சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 கொண்ட டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர், 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் ஆகியவற்றில் விளையாடுறாங்க. இதில் முதல்ல நடந்த 2 டெஸ்ட் போட்டிலையுமே ஸ்ரீலங்கா அணி வெற்றி பெற்றிருக்கு. அடுத்ததாக மார்ச் 3 பார்த்தீங்க அப்படின்னா, 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் தொடங்குது. அடுத்ததாக 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் ஆகியவை நடக்க இருக்கு. இதில் கடைசி T20 பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 24 நடக்குது. ஐபிஎலுக்கான முதல் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 23 நடக்குது. இதில் சிஎஸ்கே அணியும் ஆர்சிபி அணியும் மோதுறாங்க. இதில் சிஎஸ்கே அணிக்காக டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான ஃபாஃப் டூ பிளசிஸ் சவுத் ஆப்பிரிக்கா அணி கேப்டன் அப்படிங்கிறதுனால இவர் இந்த முதல் போட்டியில் ஆடுறது சந்தேகமாகியிருக்கு. கடந்த ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா, பிளே ஆஃப் ரவுண்டில் சிஎஸ்கே அணி ஃபைனலுக்கு முன்னேறதுக்கு இவர் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். அந்த இக்கட்டான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிராக இவர் ஒரு சிறப்பான இன்னிங்ஸ் ஆடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஃபைனலுக்கு கொண்டு போச்சார். இது போன்ற ஒரு முக்கியமான வீரர் ஆர்சிபி அணிக்கு எதிரான முதல் போட்டியில் விளையாடுறது சந்தேகமாக இருக்கிறது. சிஎஸ்கே அணிக்கு ஒரு பெரும் பின்னடைவாகவும் இருக்குது. அதே போல் கடந்த ஐபிஎல் தொடரில் இவருக்கு நிறைய போட்டிகளில் வாய்ப்பு வழங்கப்படலை. ஏன் அப்படின்னா, சிஎஸ்கே அணியின் ஓப்பனர்ஸான அம்பத்தி ராய்டு மற்றும் ஷேன் வாட்சன் இவங்க ரெண்டு பேருமே இந்த தொடர் முழுக்க சிறப்பாக அபாரமாக விளையாடி வந்தாங்க. அடுத்ததாக சுரேஷ் ரெய்னா, எம்எஸ் தோனி ஆகிய எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருந்ததுனால அவருக்கு ஒரு சில போட்டிகள் மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அதே போல் இந்த 2019 ஆண்டுக்கான முதல் ஐபிஎல் போட்டியில் ஃபாஃப் டூ பிளசிஸ் இறங்கலை அப்படின்னா, சிஎஸ்கே அணி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் எல்லாமே ஃபார்மில் இருந்தால் அடுத்தடுத்த போட்டிகளில் டூ பிளசிஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கிறது சந்தேகமாகவும் ஆகிடும். இதனால் இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் அவர் சிஎஸ்கே அணிக்காக தொடர்ந்து விளையாடுறது கூட ஒரு வாய்ப்பு கிடைக்காம போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் ஐபிஎல் போட்டி முடிந்த பிறகு மே மாதம் இறுதியிலிருந்து 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பையத்தை வந்து தொடங்க இருக்கு. இதனால தென்னாப்பிரிக்கன் பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஎல் தொடரில் பாதி போட்டிகளுக்கு அப்புறம் நாங்கள் இந்தியா விட்டு வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் முதல் போட்டியிலேயே ஃபாஃப் டூ பிளசிஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாட முடியாத நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால் மகேந்திர சிங் தோனி ஃபாஃப் டூ பிளசிஸ்க்கு முதல் போட்டியிலையும் விளையாடாமல் பாதி போட்டிகளுக்கு அப்புறம் வெளியேறிடுவார் அப்படிங்கிறதுனால, இந்த அளவுக்கு அவர் இந்த ஐபிஎல் போட்டியில் வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம ஒருத்தர் தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.